ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. ஸோ நம்ம இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கோனா, ஒரு 50 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸாம் ரொம்ப வேகமாக உங்களுக்கு பக்கத்தில் வருது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 50 days சேலஞ்சில் நம்மளால் கவர் பண்ணுற எல்லா கொஷின்ஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக அபவ் 70க்கு நீங்கள் 60 or 65+ எடுத்துடலாம். ஒமிட் பண்ணிங்கன்னா மார்க் கொஞ்சம் குறையும், பட் கொடுக்குறத படிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ 70 யூ கேன் கண்டிப்பாக 65+ ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த 65+ன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கொடுத்துற எக்ஸாம்பிள் சம்ஸே சேர்த்து பார்க்கணும். சம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இந்த இதில் மோஸ்ட்லி டெய்லி என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்ன, கூலும் அண்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா தனித்தனியாக பார்த்துக்கிட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரியது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் வித் யூனிட். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் அந்த க்வெஸ்சன். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி 2 mark and 3 mark தான் வரும். அதே தான் நெக்ஸ்ட் இதுவும், எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, அதேமாதிரி டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னா என்ன. ஸோ இது எல்லாமே 2 mark and 3 mark. இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஆக்சியல் லைன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆக்சியல் லைன், அலாங் ஆக்சியல் லைனில் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் மட்டும்தான். மேக்னெட்டிக் ஃபீல்டில் இதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, இதையும் அதையும் செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சியல் லைனின் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மில் 11th எக்ஸாம்பிள் சம் HCL யூஸ் பண்ணி டைபோல் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இன்றைக்குரிய போர்ஷனு இன்றைக்கி கவர் பண்ணிடுறீங்க, கண்டிப்பாக உங்களால் 70, 65+ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.